இப்போ நம்பர் 1, நம்பர் 10, நம்பர் 19, நம்பர் 28. இந்த நம்பர்ல தேதி, உங்களோட தேதி இதுல இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அதிர்ஷ்ட நம்பர்ஸ் எல்லாம் என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இங்க வந்து நோட் பண்ணியும் வச்சிடறேன், ஸோ நீங்களும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 பிறந்தாலும் சரி, ஸோ இந்த நம்பர்ல பிறந்தவங்க, இந்த நம்பர் இந்த டேட் வந்து பிறந்தவங்க எல்லாம் உங்களோட அதிர்ஷ்ட நம்பர் என்னவா இருக்கும்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, நம்பர் 19, தேதி 28, தேதி 10, இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு லக்கி நம்பர்ஸ் வந்து 92536, அதாவது 92536 இந்த டேட்ல பிறந்தவங்களோட எனர்ஜி வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இருக்கும். இவங்களை வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, நீங்க ஒரு ஹெல்ப் கேட்குறீங்கன்னா இவங்க கிட்ட இருந்து கிடைக்கும், உங்ககிட்ட வந்து ஒரு உண்மையா இருப்பாங்க. ஸோ இந்த நம்பர் வந்து அவங்களோட தேதியாகவும் இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வேற ஏதாவது கூட்டு எழுத்து, இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட கூட்டு எண் பார்க்குறப்ப இந்த கால்குலேஷனில் வந்தால் அதுவும் வந்து உங்களுக்கு லக்கியாக இருக்கும். இது வந்து நம்பர் 1 1னாலே வந்து சன் எனர்ஜி, சூரியனோட எனர்ஜியில் தான் இருப்பாங்க, சூரிய பகவானோட எனர்ஜி தான். அடுத்தது வந்து இந்த நம்பர் 1 தேதியில் பிறந்தவங்களுக்கு அன்லக்கியான நம்பர்னு பார்த்தா நம்பர் 8, அந்த 8 தேதியில் பிறந்தவங்களோட ஃபேவர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஏதாவது பார்ட்னர்ஷிப்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கூட உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக லாங் டேர்முக்கு செட் ஆகாது. அதெல்லாம் முன்னாடி பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் நீங்கள் இந்த கால்குலேஷனை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஈஸியாக அவங்க கூட ஜாயின் பண்ணி பண்ணலாமா வேண்டாமான்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இதே வந்து உங்களோட டேட்டுக்கு நியூட்ரலாக இருக்க நம்பர்ஸ் எது அப்படின்னு பார்த்தோம்னா 714. இவங்க வந்து ரொம்ப பெருசாக ஃபேவரபுளாகவும் இருக்க மாட்டாங்க, இல்லை சுத்தமாக அப்படியே சுத்தமாகவும் அவாய்ட் பண்ணிட்டு ரொம்ப பெரிய எனிமிட்டியும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்பர் 7 and 14 வந்து நியூட்ரலாக இருப்பாங்க உங்களுக்கு, ஓகே அப்படியே ஹாய் ஹலோ மாதிரி போகலாம், அந்த மாதிரி நியூட்ரலாக இருக்கக்கூடிய எனர்ஜி 714 இருக்கு. இதெல்லாம் வந்து நம்பர் 1 தேதி, 19 தேதி, 28 தேதி, 10 தேதிக்கு உண்டான லக்கி நம்பர்ஸ், லக் அன்லக்கி நம்பர், நியூட்ரலான நம்பர், ஓகேவா? இப்போ வந்து 1 தேதியில் பிறந்தவங்களுக்கு என்ன கலர்ஸ் பெட்டராக இருக்கும்னு பார்க்கலாம். பார்த்துட்ருக்க நேயர்கள் எல்லாருமே இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப அற்புதமான தகவல் காத்துட்ருக்கு. எத்தனை பேர் 1 தேதி பிறந்தீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், 10 தேதி, 19 தேதி, 28 தேதி பிறந்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம். இப்போ நம்பர் 1 தேதியில் பொறுத்தவங்களுக்கு வந்து லக்கி கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டு, ஒயிட்டு, க்ரீனு, எல்லோ. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லக்கி கலர்ஸாக இருக்கும், அதாவது நீங்கள் முக்கியமான வேலைகளுக்கு போகிறப்போ இந்த லக்கி கலர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது உங்களோட பென், கீ செயின், பர்ஸு, இந்த மாதிரி விஷயங்களும் இந்த கலர் வந்து உங்கள் பக்கத்தில் இருக்க மாதிரி ஏதோ ஒரு முறையில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். இது வந்து ஒரு வேளை கிறிஸ்டல்ஸ் கூட நீங்கள் இந்த கலரோட கிறிஸ்டல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்கும், ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். இதே வந்து அன்லக்கின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பிளாக் கலரும் ப்ளூ கலரும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவர் பண்ணாது, ஸோ அதையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான நாட்களில் வந்து அந்த மாதிரி கலர்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். எல்லாருமே வந்து அவங்களுடைய டேட்டா பற்றி வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே. இப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து
எந்த நாள் பெட்டரா இருக்கும், இப்ப நம்ம 1st தேதியில பிறந்தவங்களுக்கு எந்த கிழமை வந்து ஃபேவரபிளா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சண்டே, மண்டே, தேர்ஸ்டே. சண்டே, மண்டே, தேர்ஸ்டே, இதே வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா இல்லாத கிழமை அப்படின்னு பார்த்தோம்னா அன்லக்கி டே, அன்லக்கி டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, ஃப்ரைடே சாட்டர்டே. ஸோ நம்பர் ஒன்ல பிறந்தவங்களுக்கு லக்கி ஆன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை, வியாழக்கிழமை. இதே வந்து அன்லக்கியான நாள்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும். ஸோ இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ட்டு, யாரையாவது மீட் பண்ண போகிறீங்க, ஏதாவது பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறீங்க அப்படின்ற, ஏதாவது டாக்குமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்றது, அப்படின்றப்போ இந்த டேட்டில் இருக்கவங்க கொஞ்சம் இந்த நாளெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளை அறியாமல் சில நல்ல விஷயங்கள் நமக்கு அப்படியே ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து நம்பர் 1ல பிறந்தவங்களுக்கு என்ன மந்திரம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு லக்கியான மந்திரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமம் வந்து நீங்க சொல்லலாம். அதே மாதிரி நீங்க சூரிய காயத்ரி மந்திரம், சூரியன் மந்திரமும் வந்து நீங்க சொல்லலாம். நீங்க முடிஞ்சா வந்து சாண்ட் பண்ணுங்க, நீங்களா சொல்லுங்க. இல்லைன்னா வந்து யூடியூப்ல வந்து இந்த ஆடியோ வந்து நீங்க கேட்டுட்டு கூட இருக்கலாம். அந்த நாளைக்கு வந்து காலையில் நீங்க கேட்டுட்டு கூட உங்களோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த எனர்ஜி எல்லாம் நீங்க வந்து ரிசீவ் பண்றப்ப நல்ல ஒரு லக்கியான விஷயங்கள் வந்து நம்மளை சுத்தி ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேட்ல பிறந்தவங்களுக்கு பெட்டரா இருக்கும். 1, 10, 19, 28.